ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கதிர் முள்ளையோட சில க்யூட்டான ஃபோட்டோஸையும் கலாட்டாவாட்கான அப்டேட்ஸையும் இங்கே பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க கலாட்டாவாட்கான ஓட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே இன்னும் சிலரில் எப்போஜி இந்த ஓட்டிங் முடியும், நம்ம கதிர் முல்லை கண்டிப்பாக ஜெயிப்பாங்களா அப்படி இப்படின்னு பல கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த கலாட்டாவாட்கான ஓட்டிங் எப்போ முடியும்னு சொல்லிட்டு கலாட்டா இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு அது தெரிய வரல. ஸோ கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணோன்னா நானும் உங்களுக்கு சொல்கிறேன். தென் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம கதிர் முல்லை ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முல்லை ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா முல்லைக்கு இப்போ 310,000 ஓட்டுகள் இருக்குது, இன்னும் அதிகமாகும். மற்ற எந்த ஆக்ட்ரஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் கூட ரீச் ஆகலை, நம்ம முல்லை மட்டும்தான் 3 லட்சம் ஓட்டுகளை ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம முல்லை ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆனால் மேல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கதிர் ஜெயிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி மட்டுமே நம்ம கார்த்திக் ராஜுக்கும் கதிருக்கும் இடையில பார்த்தோம்னா ஒரு 2.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 2 லட்சமாக மாறிச்சு, இப்போ 1.5 லட்சமாக மாறி இருக்கு. அதாவது நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ண நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இப்படியே போச்சுன்னா கார்த்திக் ராஜ் கதிரை பீட் பண்ணிடுவாருங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு நம்ம கதிர் ஜெயிக்கணும்னா நீங்கள் டெய்லியும் 1-2 ஓட்டுகளை போட்டே வாங்க இந்த ஓட்டிங் முடிகிற வரைக்கும், அப்போ தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ கலாட்டாவாட்காக ஓட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் அதுக்கான லிங்க்கை தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் ஆக்டர் இருப்பாங்க, அது மேலே டச் பண்ணிங்கன்னா ஒரு டிக் சிம்பிள் வரும் இந்த மாதிரி. தென் கீழே வரைக்கும் வந்து ஓட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங்னு இருக்கும். அப்படின்னா உங்கள் ஓட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். நீங்கள் டெய்லியும் 1 hour 2 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த ஓட்டிங் ப்ராசஸை முடிச்சிடலாம். சரி, அடுத்து நம்ம கதிர் முலையோட சில க்யூட்டான ஃபோட்டோஸை இங்கே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.